please welcome to our channel Myna. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏன் இவ்வளோ கிட்டே வந்து பேசுகிறேன்னா வாய்ஸ் கேட்ச் ஆக மாட்டேன், அதனால தான் கிட்டே வந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஒரு சாப்பிட்ற வீடியோ தான். ஆனால் எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் பிரியாணி பிளாக்கை அப்படியே திரும்பி பாருங்கள். நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி, என்னடா அந்த புள்ள குளிக்காம உட்காந்துருக்கு அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. எஸ், வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஆனியன் ரேஞ்சிலேருந்து ஒரு 4 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அந்த வாங்கின விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஸோ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு அண்ட் ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் மாஸ்க், இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், எனக்கு ஆயில்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த ஆயிலோட விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கோம் அப்ளிகேட்டட், அதாவது இந்த சீப்பு மாதிரி இருக்குது இல்லையா, இந்த சீப்லேயே வந்து ஆயில் வந்துடும். ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாதாம் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஜோஜாபா, இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து நான் போட்டு குளிச்சிட்டேன்னா, அது எதோ அது அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி இது நான் வந்து தேய்ச்சிட்டேன்னா, ஒரு 15 to 30 minutes வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஷாம்பு அண்ட் மாஸ்க்கு கண்டிஷனர் இதெல்லாம் போட்டு குளிப்பேன். அப்பாடா, ஒரு வெளியே நான் ஆசைப்பட்ட மாதிரி ரெட் ஆனியன் பிளாக் சீட் ஆயில் ஷாம்பு வச்சுட்டு நான் சூப்பராக வந்து குளிச்சிட்டேன். இது எதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து மாய்ஸ்சரைசர் ஆகும், ஸ்மூத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கும். அண்ட் இதில் வந்து வைட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, பிகாஸ் வைட்டமின் இ வந்து அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனர். ஸோ வந்து இந்த கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதே இன்க்ரீடியன்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி தெரியும், நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது எதுக்கு? அந்த ஷைனிங் ஆகும், நல்ல க்ளோ கொடுக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒரு சேஞ்சஸ்க்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டிஷனர் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன், இன்றைக்கி ஒரு சேஞ்சஸ்க்காக ஒரு புது விஷயத்தை பண்ணேன். ஸோ மாஸ்க்கு தான். ஸோ ஹேர் மாஸ்க்கை பற்றி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த நாலேஜ் வந்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நிறைய பேர் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம். கண்டிஷனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஆனால் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட்லேருந்தே வந்து ஹேர் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதை எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம வால்யூமாக எப்படி வளர்க்கணும், இப்படி எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஷாம்புலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ரூட்டில் நல்லா போகிற மாதிரி இந்த மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணிடணும். ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தலையை வந்து வாஷ் பண்ணிக்கணும். இது வந்து எது எதுக்கெலாம் உதவுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து நல்ல வால்யூமாக சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப அடர்த்தியாக வளரும். அட் சேம் டைம் வந்துட்டு அந்த ஒரு ஒரு ரூட்லுக்கும் வந்து போகிறதுனால ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் எடுத்து நான் என்னோடய ஹேரோட ரூட்டில் தைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் நல்லா என் ரூட்டுக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு 15 to 20 minutes வந்து நான் நல்லா ஊற வச்சிட்டேன். 15 to 20 minutes நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் குளிக்கணும். ஸோ நான் குளிக்க போகிறேன். ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைட்ரோலைஸ் பீட் ப்ரோட்டீன், பிளாக் சீட் ஆயில் அண்ட் ரெட் ஆனியன் எக்ஸ்ட்ராஸ். வாவ் ஸ்கின் சயின்ஸில் கிட்டத்தட்ட 98% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு நோ சல்ஃபேட் அண்ட் நோ சில்கான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நந்தினி, இதுதான் நந்தினி. எஸ், ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. இதுதான் ஸ்டார் பிரியாணி. போடா உள்ள போடா ஃபர்ஸ்ட். ஏய் இருக்குப்பா, இங்க பாத்தல தெரியுதுப்பா. அது பாத்தாலே உள்ள இருக்கு. இருக்கா? ஆ இல்லமா. அண்ணா இடம் இருக்கானா? இடம் இருக்கா? ஆ இருக்கு.
போட்டோம் என்ன சொல்லுவா எல்லாத்துலயும் ஒண்ணு சொல்லிடுவோமா எனக்கு வேற லெவல். சரி மட்டன் வந்துட்டு மூணு கொடுத்துருங்க, பிரியாணி ஒன்று கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்னம்மா சொல்லலாம் மட்டன் நல்லா இருக்கும். மட்டன்லயே போறோம், சிக்கன்ல ஏதாவது போலாமே. சிக்கன் பேப்பர் கிடைக்குமா? சிக்கன் 65 கொடுத்துருங்கண்ணா. இல்ல இது லாலிபாப் மாதிரி இருக்கு. சோ அது மட்டும் தான். அது கொடுப்பாங்க. சீக்கிரம் வந்து தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லிருக்கீங்களா அதுக்கு? மூளை இல்லாதவங்களுக்கு தான் மூளை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் உனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன் சார். நீ இன்னும் உன்னுடைய மூளையை நிறைய வேலை செஞ்சு உன்னுடைய ஒய்ஃபை இன்னும் நீ ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறேன். மூணு பிரியாணி கூட மக்களே யாருக்கு மூளை இல்லைங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ உனக்கு மூளை வேணாம். இல்லை வேணும். நான் இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன், நான் எப்படி என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். அவன் மூளை வேணும் சொல்லிட்டான். அதனால நான் மொத்த மூளையும் நான் சாப்பிட்டுருவேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்ல தட்டிட்டு போங்க. பை.